ஜபம் செய்வோம். துரியேக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளை இந்த ஞாயிறு ஆராதனை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி அப்பா, ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் கேட்கப் போகிற வேதத்தின் சத்தியங்கள் மூலம் ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராகப்பா. தொடர்ந்து நாங்கள் அப்பா உம்மோடு நெருங்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. எங்களுடைய ஆத்தும வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்லத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. உம்முடைய பாதபடியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிருபையாக கர்த்தர் இந்த மே மாதத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்வோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும், திரியேக தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வோம். இந்த நாளினுடைய திருவசனத்தினுடைய தலைப்பு, திரியேகரை ஆராதிப்போம். இது 2 கொரிந்தியர் 13:14 அடங்கியுள்ளது. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதும் இந்த வாரத்தினுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரியர்களுடைய பெயர்கள் நமக்கு ஸ்கிரீனிலே போடப்படும். அதற்கு பின்பாக அவர்களுக்காக நாம் தலைத்தாழ்த்தி ஜபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே, தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நீர் அவருடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாக செய்து வருகிற நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டை நீர் அவர்கள் காண செய்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலே நீர் அவர்களை புதிய நன்மைகளினாலே நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. உம்முடைய அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. இந்த ஆண்டு ஆண்டவரே அவர்களுக்கு நன்மையானதாக அமையட்டும். கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, நீர் அதை அவர்களுக்கு வாய்க்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2:13:13 2 கொரிந்தியர் 13:7-14 மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவருமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல
ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டினம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமீன் என்பது வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமீன். இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் எனக்கு இந்த வாய்ப்பை அருளிய நமது சேகர குருவானவர் அருள் திரு கிறிஸ்டி சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவன் நம்மோடு பேசுமாறு ஆண்டவரிடம் கேட்போம். கர்த்தாவே, இந்த வேளை எங்களுக்கு தந்திருக்கா நன்றி ராஜா. கர்த்தாவே, வசனங்கள் உம்முடையது, பிரசங்கிக்கிற வார்த்தை உம்முடையது. கர்த்தாவே, இது ஜனங்களின் இருதயத்தில் சென்று 30, 60, 100 வளர்ந்துற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலையும் ஆமேன். இன்றைக்கி திருமண்டலம் நம்ம தியானிக்கிறதுக்காக கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, திரியேகரை ஆராதிப்போம். அதுக்கு ஆதாரமாக இருக்கிற வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தைகளை பவுல் குறைந்த சபையாருக்கு அவர் எழுதின நிருபத்தில் அவங்களுக்கு விடை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதத்தில் ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உள்ளே வராங்க, பிதாவாகிய தேவனும் உள்ளே வராங்க, பரிசுத்த ஆவியானவரும் உள்ளே வராங்க. இந்த மூன்றொன்றாகிய தேவன், இந்த மூன்றொன்றாகிய திருத்துவம், இந்த திருத்துவத்தை சொல்லி அவங்க பவுல் வந்து அந்த கொரிந்து சபையாரை ஆசீர்வதிக்கிறாங்க. நம்ம கூட ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் இந்த திருத்துவ ஆசீர்வாதம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாகன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவாங்க, சர்ச்சிலேருந்து அனுப்புவாங்க. அப்போ இந்த திருத்துவ தேவனானவர் நம்ம கூட எப்போவுமே வாசம் பண்ணுறாங்களான்னு கேட்டால், ஆமாம், தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நம்ம தான் சில நேரங்களில் அதை உணராமல் தேவனை விட்டு பின்வாங்கி சென்றுக்கிட்டே இருக்கிறோம். தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 5:7 பார்க்குறோன்னா, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மெல்லாம் நினச்சிட்ருக்குறோம், நாங்கள் இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு வந்தோம், இல்லை இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு எங்களுடைய பரிசுத்தத்து நிமித்தம் வந்தோம் அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை. வேதம் அழகாக சொல்லுது, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய கிருபையின் காலத்தில் நம்முடைய கிருபையை நம்ம மேலே அளவில்லாமல் ஊற்றுகிறாருன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்படி இந்த இடத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு கிரியைகளும் நம்மளாக செய்கிறதில்ல, தேவனுடைய கிருபையினால் நமக்கு அது அருளப்படுது. கர்த்தருக்கு நேராக நம்ம செய்கிறோம், கர்த்தருக்காக நம்ம ஓடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நான் ஓடுறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், கர்த்தருடைய கிருபையினால் நான் அதை செய்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு அது அருளப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லுவோம்னா, அது நம்ம திரியேக தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் இந்த கிருபையானது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, Romans 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, கிருபை இலவசம். பொதுவாக நமக்கு வந்து எது இலவசமோ அதோடய மதிப்பு ரொம்ப பேருக்கு தெரிகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்கும் போது அதை ரொம்ப விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்படி விலை கொடுத்து வாங்குகிற பொருளை நம்ம ரொம்ப பத்திரமாக ஜாக்கிரதையாக பேணி பாதுகாப்போம். ஆனால் அந்த பொருளுக்கு இலவசம்னு சொல்லிவிட்டு அதே கடையில் வேறு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நமக்கு முக்கியமான பொருளாக தான் இருக்கும்.
ஆனால் ஒருவேளை அது கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ, அந்த பொருள் வந்து நமக்கு இல்லாமல் போயிட்டாலோ, அதோட முக்கியத்துவம் நம்ம வந்து ரொம்ப உணர்ந்துக்கிறல. காரணம் கேட்டால் என்ன சொல்லிடுவோம், அது ஃப்ரீயாக தானே வந்துச்சு, போனால் போகுது, காசு கொடுத்தா வாங்கணும், நம்ம காசு கொடுத்து வாங்கினது பத்திரமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த இலவசமாக அந்த பொருளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறதே இல்லை. ஆனால் இங்கே கிருபையானது நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்க கிருபையை நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், போக்கடிச்சிட்ருக்குறோம். இந்த காலகட்டத்திலும் இந்த ஒரு பயங்கரமான காலகட்டத்திலும் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கிருபையானது நம்ம கூட தான் இருக்குது. ஏன்னா தேவன் சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்தையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நம்ம கூட அவங்க கிருபையை இன்னும் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இன்னொரு வேத வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இன்னும் 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 கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே அளவில்லாமல் பொழியப்படுறதுனால தான் அக்கிரமத்தில் நம்ம மறித்தவர்களாக இருந்தோன்னு வேதம் சொல்லுது. அந்த அக்கிரமத்தில் மறித்தவர்களாக இருந்த நம்மளை அவரோட கிருபையினால் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்மளோட அக்கிரமம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கும் எட்டி இருக்குது, ஆனால் அவரோட கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால அந்த அக்கிரமம் அப்படியே நமக்கு மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்யப்படுறோம், உயிர்ப்பிக்கப்படுறோம். இது கிறிஸ்துவனுடைய கிருபை. கிருபையை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய கிருபையன்னு வசனம் சொல்லுகிறது. அப்படி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும், இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் நம்மளை பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கிருபையை பற்றி. ஆனால் இந்த வசனத்தில் நமக்கு மூணு இது கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கிருபை இயேசு கிறிஸ்துவ நமக்கு அனுதினம் அருளிக்கிட்டே வராங்க. அதுக்கடுத்தது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு இது நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வசனம்தான். தேவனுடைய அன்பு வந்து நம்ம மேலே என்ன அளவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற வசனம்தான். அது 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, இது அடிக்கடி நம்ம கேட்டதுனால நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த வசனத்தோட முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுது. ஆமாம், தேவன் வந்தாராம், அவர் குமாரனை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் உயிரை கொடுத்தாராம், அதனால் நம்ம மேலே அன்பு கூர்ந்தாராம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு புரியாது. ஆனால் இதே இது ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னொரு வசனம் சொல்கிறது 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போது இந்த சைடு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது தேவன் நமக்காக மரிக்கலை, நம்ம பாவிகளாக இருக்கும்போது நமக்காக மரிக்காங்க. ஒரு உதாரணம் வச்சுக்குவோம். இப்போது ஒரு நல்ல நண்பர் நமக்கு இருக்கிறாங்க, அவங்க கூட நம்ம நல்லா உறவாடிட்டுருக்குறோம். ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம அடிக்கடி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்குவோம், கிஃப்ட்ஸ் கொடுத்துக்குவோம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்னால் அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்குறது நம்ம வழக்கம். அப்படி ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் நல்ல ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம். அதே நேரத்தில் அவங்களுக்கு நமக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துடுது, பொதுவாக குடும்பங்களில் வர மனஸ்தாபங்கள். அப்போது என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, அவங்களோட பிறந்த நாளோ ஒரு திருமண நாளோ கூட வரும், அதில் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்களுக்கு விஷ் பண்ணவே மாட்டோம். இது இவனுக்கு பாட்டு விஷ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருவோம், நம்ம விஷ் பண்ணக்கூட மாட்டோம். நல்லா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டோம், கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டோம். ஆனால் ஒரு மனஸ்தாபம் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா, ஈவன் அவங்க முகத்தை பார்க்க கூட நம்ம என்ன பண்ணுறதில்லை, விரும்புறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் நமக்காக மரித்தார்கள்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம நல்லா நீதிமானாக இருக்கும்போது, அவர் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் அவர் கூட ஒன்று இருக்கும்போது அவர் நமக்காக மரிக்கலை, நம்ம பாவிகளாக இருக்கும்போது. அது வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ பாவியாக இருக்கிறவன் எப்படி பரிசுத்தமாக இருப்பான்? அப்போ அந்த பாவியாக இருக்கிறவன் தேவனோட தூரம் தான் இருந்திருப்பான். ஆனால் அவனுக்காக தேவனுடைய அன்பு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை மரிக்க ஒப்பு கொடுத்தது. இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தேவனோட அன்பு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது
நமக்கு அந்த அன்பு நிமித்தம் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். என்ன அதிகாரம் அப்படின்னா, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்புனாங்க அன்பு நிமித்தமாக. அந்த அன்பான தேவன் நமக்கு அனுப்பின அன்பின் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசத்தினால் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அந்ததுனால நம்ம அமலும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை பேர் அவங்கவுங்க வாழ்க்கையில் கூட ரொம்ப பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை மத்தியில் கூட தேவனை தேடுவாங்க அப்படின்னா, தேவன் தன்னோட அன்பை வெளிப்படுத்தின அந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க தேடுவாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் நமக்கும் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அதிகாரம் வழங்கப்படுகிறது. இப்போ தேவனாகிய பிதா நம்ம அவரை எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தர் தேவன். ஆனால் அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைனா அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு மகிமையாக இருக்கும், எவ்வளவு பெருமையாக இருக்கும். ஆனால் நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு அரசியல்வாதியோ ஒரு பெரிய ஆள் யாரோ ஒரு பிரபலமானவரோ அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த உலகம் என்ன பண்ணுது, அலம் ஓதிட்டு இருக்கு. சரி, இவர் கூட நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன், இவர் கூட நான் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனால் அந்த தூசியும் சாம்பலுமாக இருக்கிற மனுஷங்களை படைத்த தேவாதி தேவனோட பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு சொல்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அது நமக்கு எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பார்த்தோம். தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு செலுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆவியானவர் நம்ம கூட எப்படி ஐக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா, 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயம். சரி, இந்த ஆலயத்தில் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் பகிரங்கமாக சொல்லுது. அப்போ இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐக்கியம் அப்படின்னா ரெண்டு விதமான ஐக்கியம் இருக்குது. இந்த உலக பிரகாரமாக நம்ம மனிதர்கள் இடத்துல வைத்திருக்கிற ஐக்கியம், இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம். இப்போ நம்ம இடத்துல இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஐக்கியத்தையுமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம Romans 8:9 பார்க்குறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்கே பார்க்குறோம், வேதம் தெளிவாக சொல்லுது, நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவங்க இல்லை. நம்ம யாருக்கு உட்பட்டவங்களாம், ஆவிக்குட்பட்டவங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி நம்ம ஆவிக்குட்பட்டவங்களாக இருந்தோம் அப்படின்னா யாரோட ஐக்கியமாக இருப்போம், நம்மளுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நம்மளுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் இன்னும் பலப்படும். இப்போ நம்ம ஒரு வசனத்தில் பார்த்தோம், Yohan 1:12 இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்தில் வாசித்தோம். இந்த அத்தாட்சியை நம்ம எங்கே பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, Romans 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ இங்கே பார்க்குறோம், ஆவியானவர் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி நமக்கு சாட்சி. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு வயசானவங்க இருந்தாங்க இல்லை இருக்காங்கன்னு வச்சுக்கோம், அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ அவங்க வயசான ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்னா வாரிசு சான்றிதழ் ஒன்று வாங்குவோம். இந்த வாரிசு சான்றிதழ் வாங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு 10 பேர், அப்புறம் ஒரு முக்கியஸ்தர்கள் 2 பேர், இவங்க 2 பேர்கிட்ட நான் அவங்கள்ட்ட இருந்து சாட்சி வாங்கணும், இவங்க இன்னாரோட பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி சாட்சி வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 பேரும், ஆமாம் இவங்க இந்த அட்ரஸ்லாம் இருக்காங்க, இவங்க இவரோட பிள்ளைகள் தான், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேர் எழுதி சைன் போட்டு கொடுக்கணும். இது வந்து உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் இறந்து போனதுக்கப்புறம் வாரிசுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் உரிமை கோர்றப்போ என்ன செய்யணும், இந்த விஷயத்தை உலக பிரகாரமாக செய்யணும். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் சொல்லிட்டார், எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள் அப்படின்னு. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் ஒரு சாட்சி, இவன் அத்தாட்சி யார் கொடுக்குறா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்குறாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 4:5-6 இந்த 3 வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா,
நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சாய் இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இப்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த பிசாசோட போராட்டம் நிறையா இருக்கத்தான் செய்யுது. அந்த எதை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே தேவன் தர்றது, அது எல்லாமே திருடிட்டு போகிறது யார் அப்படின்னா பிசாசு, சாத்தான், சத்துரு. நமக்கு இருக்கிற பொதுவான சத்துரு பிசாசு தான். அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஆண்டவர்கிட்டருந்து வாங்குகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடிக்கிட்டே போயிருதான். ஆனால் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது, நம்மளோட ஆவியானவர் நம்மளிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவங்களாக இருக்காங்களாம். வைராக்கிய வாஞ்சன்னு என்ன, இப்போது இங்கிலீஷில் சொல்லணும்னா பொசசிவ்னஸ். அந்த அளவு பொசசிவ்னஸ், நம்மளோட பொருளை வேறு யாராவது தொட்டுட்டாங்க அப்படின்னா செம கோபம் வந்துடும், அதிகப்படியான கோபம் வந்துடும். யாரை கேட்டால் அவன் அதை தொட்டான், அவள் அதை தொட்டா என் பொருள் அது. அதேமாதிரி இந்த சில பிள்ளைகள் மேலே பெற்றோர் வைராக்கியமாக இருப்பாங்க, பொசசிவ்னஸாக இருப்பாங்க. எப்படி, என் பிள்ளை என் பேச்சை தான் கேட்கணும், என் பேச்சை மீறி அவள் பேச்சையை கேட்டான், அவங்க பேச்சது கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சில பெற்றோர் தன் பிள்ளைகளை பற்றி வைராக்கியம் கொண்டிருப்பாங்க. நம்மளை வேதம் சொல்லுது நம்ம தேவனிடத்தில் வைராக்கியம் கொள்ளணும்னு. அதே தான் இங்கே ஆவியானவர் நம்ம மேலே வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அப்போது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களெல்லாம் பிசாசு எடுத்துகிட்டு போகிறான், நமக்கு எதிராக அவன் போரிட வரான்னா நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கிற ஆவியானவர் சும்மா இருப்பாங்களா? ஒன்று, அவனுக்கு எதிர்த்து போரிடுறதுக்கு நம்மளுடைய ஆவியை ஏவுறாங்க. நம்ம கூட வாக்குக்கடங்காக பெருமூச்சுகளோட நம்மளோட சேர்ந்து ஆவியானவரும் வேண்டுறாரு. இதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வைராக்கியத்தை நிமித்தம் நமக்கு என்ன கிடைக்கும், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்கள் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த கிருபையும் உள்ள வருது. ஆவியானவர் நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கிறாங்க, கிறிஸ்துவானவர் கொடுத்த கிருபையை புதுப்பிக்கிறாங்க, இன்னும் நமக்கு புதுசாக அந்த கிருபை கிடைக்குது. அதே நேரத்தில் தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை எப்போ வருது அப்படின்னா நம்ம தாழ்மையாக இருக்கும் போது அவரோட கிருபை நமக்கு அளிக்கப்படுது. அதே நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அந்த கிருபையை அளிக்கிறாங்க. அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சை உள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன ஒன்றே ஒன்று செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு வேதம் சொல்லுது. பெருமை அப்படிங்கிற அந்த மேட்டிமை நம்மளை விட்டு அகற்றி போடுவோம் அப்படின்னா தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட இருப்போம். தேவனே, நான் ஒன்றும் இல்லை, என் சுயம் ஒன்றும் இல்லை, என்ன தான் பெரிய விஷயம் நடக்கட்டுமே, நம்ம மூலமாக அது நடக்கட்டுமே. நம்ம என்ன செய்யணும், நானல்ல விளைய செய்கிற தேவனாலே அது ஆயிற்று அப்படின்னு எல்லா கனத்தையும் மகிமையும் நம்ம அவருக்கே செலுத்துவோம் அப்படின்னா அந்த காரியத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபையை அளிக்கிறாங்க. அந்த கிருபையுமே யார் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவர் மூலமாக அனுதினமும் கிடைக்கி. அந்த அனுதினமும் நமக்கு கிடைக்கி அப்படிங்கிறத வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா புலம்பல் 3:22-23 ஆகிய வசனங்களில் பார்க்குறோம். நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாக இருக்கிறது. இப்போது எவ்வளோதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் முயன்று வந்தாலும் சுயமாக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் அதை தெளிவாக சொல்லுது, நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை. நான் நம்ம நினச்சிக்கலாம், எனக்கு வந்து எந்த வியாதியும் அட்டாக் பண்ணல, என்னை வந்து யாருமே இன்னும் வந்து சோதிக்கலை, என்கிட்ட எவனும் சண்டைக்கு வரலை, ஏன் நான் பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால, இல்லை நான் என்னை பார்த்தவொடனே உடனே எல்லோரும் பயந்து வேலை செய்கிறாங்க, என்னை பார்த்தவொடனே அவங்க வந்து ஒரு எனக்கு என் மேலே ஒரு பயத்தில் அவங்க என்னை கீழ்ப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம தான் முட்டாள். ஏன்னா வேதம் சொல்லுது நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையான். அந்த கிருபை எப்படி இருக்குதான், காலைதோறும் புதிதாக இருக்கான். டெய்லி காலையில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தினமும் புதிதாக மண்ணாக கிடச்சிது, தினம் தினம் புதிய கிருபை நமக்கு கிடைக்கிது. அதாவது புதிய இஸ்ரவேலராகிய நமக்கு புதிய கிருபை, அந்த இஸ்ரவேலருக்கு அனுதினம் மண்ணா. இதன் மூலம் நமக்கு ஆண்டவர் தருகிறது அவருடைய மண்ணாவாகிய கிருபை. இந்த கிருபை தினமும்
ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசாக தான் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்ன செய்யும், ஒருடா வாங்கியிருப்போம், அதோடய பழசாகவே இருக்கும், டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது பழசாயிரும். ஆனால் இந்த கிருபை மாத்திரம் பாருங்கள், அணுதினமும் புதுசு புதுசாக நமக்கு ஒன்று கொடுக்கப்படுது. எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுசாக கொடுக்கப்படுதோ அந்த நாளோட சேர்த்து அந்த நாளுக்கான கிருபையும் நமக்கு கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஆதாரம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர். அது எங்கே இருக்குன்னா, எபேசியர் 14:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இப்போ இங்கே பார்க்குறோம், அவருக்கு சொந்தமானவர்கள் யார், அவருக்கு சொந்தமானவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை வந்து தேவன் அறிக்கை பண்ணுற எல்லாருமே அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் சொந்தமானவர்களுக்கு என்ன கிடைக்கும், தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரம் கிடைக்கும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் வைராகிய வாஞ்சையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமும் நமக்கு கிருபை கிடைக்குது. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. சாட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம வாழ்க்கையில் மூணு பேரும் ஒன்றா இடைப்படுறதுனால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் கர்த்தருடைய கிருபையினால் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை அப்படின்னா, நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்னால் அவருடைய கிருபையை இழந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருந்திருக்க மாட்டோம். எனக்கெல்லாம் சொல்ல போனால், ஒரு ஸ்கூலில் இருந்து டூர் போயிருக்கோம். அந்த டூரில் ஒரு ஃபால்ஸில் குளிச்சிட்ருக்கிறாங்க. அப்போ எனக்கு தண்ணினா இப்போ வரைக்கும் பயம். காரணம் என்னென்னா, அப்போ அன்றைக்கி நடந்த சம்பவம் என்னென்னா, அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்ருக்காங்க, அம்மா தள்ளி குளிச்சுட்ருக்காங்க, அம்மா கிட்டே நடந்து போயிட்டுருக்குறேன். பொதுவாக ஒரு உடம்புல சோப்பு தேய்ச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், வழுக்கும். அங்கே எங்களோட வேன் டிரைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல் மேலே உட்காந்து தனக்கு சோப்பு போட்டுட்ருக்கிறாரு, கையெல்லாம் சோப்பாக இருக்குது. எங்கள் அம்மாவை தேடி நான் போயிட்டுருக்கிறேன், அவங்க கொஞ்சம் தொலைவில் குளிச்சுட்டு இருந்தாங்க, நான் இங்கேருந்து சின்ன பையன் அப்படி நடந்து போகிறேன். நடந்து போகிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட ஆழமான ஒரு குழி அங்கே இருக்குது. அதில் பெரியவங்க நின்னா குளிச்சிடலாம், ஆனால் நான் இப்போ சின்ன பையன், அப்போது உள்ளே படக்குன்னு விழுந்துருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இப்போ வரைக்கும் நீச்சல் தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் கிருபையாக என்னை அந்த தண்ணியில் மூழ்காமல், அந்த டிரைவர் அவர் சோப் போட்டுட்டு இருந்த கையோடு என்னை தூக்கிட்டார். அப்போ அந்த பிடி எவ்வளோ பலமான பிடியாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. சோப் போட்டுட்ருக்கிறவங்க கை பொதுவாக வழுக்கும், அந்த வழுக்கல் இல்லாமல் அவரோட கைப்பிடி என்னை பிடிச்சி படக்குன்னு சட தூக்கிட்டார். அப்படி எனக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் அவருடைய கிருபை என்கிட்ட இருக்கிறதுன்னு நினச்சி ஆச்சரியமாக இருக்கும். நம்மளோட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒரு சம்பவம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவம் நடக்கும். எப்படின்னா, நம்முடைய கிருபை அவரோட இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய தூதர்கள் நம்மளோட பாதத்தை ஏந்திக்கிட்டு வருவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய தூதர்களோட காவல் நமக்கு இருக்கும், அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும். இல்லை அவருடைய கிருபை எடுபட்டு போச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. என்றைக்கும் நம்ம ஆண்டவரே உங்களுடைய கையில் ஆவி ஒப்படைக்கிறேன்னு சொல்லி போய்கிட்டே இருந்திருப்போம். இதுதான் கிருபையின் யதார்த்தம். தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் அந்த கிருபை இன்னும் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த கிருபையை நமக்கு யார் வாங்கி கொடுக்குறா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் காலையில் புதுசு புதுசாக நம்ம கூட வந்துட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூணு பேரும் திருத்துவமாக நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யாராலும் மறக்க முடியாது. இந்த சிந்தை உள்ளவர்களாய் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் தான் நோக்கி வேண்டுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தா, சின்ன பிள்ளைங்க சொல்லிக்கிற ஜெபம் என்ன அப்படின்னா, அன்புள்ள இயேசப்பா எங்களுக்கு இந்த நாளைய தந்தக்கா நன்றினு சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் பரமபுள்ள ஜெபம் என்ன சொல்லுது அப்படின்னா, பரமபுள்ள இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்க நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் ஆரம்பிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் முதல்ல யாரை தேட சொல்லுது அப்படின்னா, பிதாவானவரை தேட சொல்லுது. பிதாவானவரை தேடுறோம். அந்த ஜெபம் முடியும் போது நம்ம என்ன சொல்லி முடிப்போம்? பொதுவாக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லி முடிப்போம். அப்போ நம்ம யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோம்? பிதாவுக்கு அட்ரஸ் பண்ணுறோம், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், பிதாக்கிட்ட முடிக்கிறோம். யார் மூலமாக அந்த ஜெபத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவானவர் மூலமாக பண்ணுறோம். ஏன்னா நம்முடைய பரிகாரி அவர் தான். வேதம் சொல்லுது, என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் எனிவன் கேன் கோ டு லார்ட், எனிவன் கேன் கோ டு காட். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நிறையா மார்க்கங்களில் பார்க்குறோம்,
இப்போ நம்ம சகோதர மார்க்கமான ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் மூலமாக புனிதர் மூலமாக அப்படிம்பாங்க. எந்த புனிதர் மூலமாகவும் தேவனுக்கு தூது கொடுக்கவே முடியாது, தேவனிடத்தில் ஜெபிக்கவே முடியாது. தேவனிடத்தில் டைரெக்டாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவரே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வழி உண்டாக்கி கொடுத்துட்டாங்க. வேதத்தில் சொல்லிட்டாங்க, என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம யார் மூலமாக தான் பிதாட்ட போக முடியும்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் போக முடியும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது, பிதாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஆவியானவருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? ஆவியானவர் தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்ம கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கிறவர். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, வேத வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் உங்கள் குற்றங்களே அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கள்னு வேதம் சொல்லுது. சரி, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். ஆனால் பார்ட்னரே இல்லை, என்ன செய்ய, தனியாக இருக்கிறோம், ஒரு ரூமில் இருக்கிறோம், எங்கேயோ போயிட்டுருக்குறோம், அப்போ கூட யாரை வச்சு ஜெபம் பண்ண? ஆனால் அப்போ நம்ம பண்ணுற ஜெபத்துக்கும் யார் நமக்கு பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பார்ட்னராக இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பார்ட்னராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நம்ம கூட சேர்ந்து வாக்கு கடங்காக பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு உன்னதமான ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூணு பேருக்கான கணத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மறக்காமல் கொடுக்கணும். நம்ம யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை வந்து நம்ம கனவீனமாக நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு மூணு வஸ்துக்களும் முக்கியம். இந்த முக்கியத்துவத்தை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிற அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தில் கூட நம்ம ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் அதை அறிக்கையிடுறோம். அப்போ மூன்று பேர் கிடையாது, மூணு தேவர்கள் கிடையாது, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே கிறிஸ்து, ஒரே பரிசுத்த ஆவியானவர், யாவரும் ஒருவரே. ஸோ இந்த திருத்துவ தேவனை நம்ம வணங்குற நம்ம அவரோட பாதத்தில் நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் அப்படின்னா, தேவன் நமக்காக தந்திருக்கிற புதிய கிருபையின் மூலமாக இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக, அநேகருக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க, அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க, தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவருமான ஒரே ஏக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இரக்கங்களின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இம்மட்டுமாக எங்களை நீர் காத்து வந்திருக்கிறீர். இந்த 2021 ஆண்டிலப்பா, இந்த 5 மாதங்களை நாங்கள் கடப்பதற்கு தேவ நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ இடர்பாடுகளின் மத்தியிலே நாங்கள் நடந்து வந்தாலும் தேவ நீர் எங்களுக்கு பாதுகாப்பையும் ஆண்டவரையுடைய வல்லமையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களை கரம்பிடித்து நடத்துகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் செல்ல போகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க ராஜா. அதே போல் சுவாமி ஆண்டவரே அப்பா, எங்களுடைய காந்திநகர் திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ராஜா. கிருபைகளின் தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. 1/3 ஜொலிப்பவரான தேவனே அப்பா, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறதான கர்த்தரே, நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்கிற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் இருக்கலாம் அப்பா, எத்தனையோ விதமான காரியங்கள் ஆண்டவரே அப்பா, பிரச்சனைகள் பாடுகள் இருக்கலாம் அப்பா, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே இலைப்பாறுதல் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் சுவாமி, நீங்கள் அவங்களுக்கு தேவையான சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஆண்டவரே அப்பா, அப்பா தூர இடத்துல இருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த பொல்லாத காரியங்கள் ஒருவரையும் அண்டாத படிக்கும்படி பிரசனத்துக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து அவர்கள் செய்கிற வேலைகளிலும் பிரச்சனம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்துவீராகப்பா. அதே போல் எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் அப்பா நோயினாலே அப்பா பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, அப்பா மிகவும் வேதனைப்படுகிற மக்களுக்காய் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை வழி நடத்துங்க சுவாமி. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் ஆண்டவர் அப்பா, திருமணமாகாத மக்களும்
வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நீர் நன்மையானதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையாக ராஜா ஆண்டவரே அவருக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த திருமண காரியங்கள் நடைபெறத்தக்க கிருபைகளை கொடுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிறாகப்பா. கற்பத்தின் கனி கத்தரால் வருகிற சுதந்திரமாக இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க ராஜா. அதே போல் தொடர்ந்து பலப்படுத்தும். இன்னும் ஆண்டவரே அப்பா இந்த வருகின்ற மாதங்களில்ப்பா இந்த வித்தியாசமான கால சூழ்நிலைகள் மாறும்படியான கிருபைகளை கொடுங்க. தேவநாம மகிமைப்படும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா. இந்த கொரோனாவினால் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் கண்ணு நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் வழிநடத்துகிறாக ஆண்டவரே அப்பா. எங்களுடைய ஐயாவுக்காக அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். தந்திருக்கிற நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காய் நன்றி. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும். இன்னும் அதிகமாக ஆண்டவரே இந்த திருச்சபையில் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியான கிருபைகளை கொடுங்க. நம்முடைய சித்தத்தின்படி அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே அப்பா குவால்குட்டியாருக்காக ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா குவால்குட்டியார் மனைவிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தந்திருக்கிற நல்ல சுகத்திற்காய் நன்றி. இன்னும் நல்ல பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவரையும் நீர் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆண்டவரே ஞாயிறு பள்ளி மற்றும் அப்பா வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கம் வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கம் ஒவ்வொரு சங்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பன அப்பா ஒவ்வொரு சங்கங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த திருச்சபையின் மூலம் ஆண்டவராக இன்னும் அநேக ஊழியங்கள் அப்பா உமக்கென்று நிறைவேற்றப்பட்டதக்கான கிருபைகளை கத்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்குறோம். நீரே பலப்படுத்தி வழி நடத்தும். மீட்பரேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக ஆமேன்.